தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம 15-16 கண்டபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மவுண்டைன் டெவலப்மெண்ட் சப்மிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணோம்னா IMI இன்டெகிரேட்டட் மவுண்டைன் இனிஷியேட்டிவ் சரியா. ஸோ அதுக்கு தீமும் பார்த்தோம், அதையும் பார்த்துக்கோங்க சரியா. ஜஸ்ட் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணதை மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான் இதை போட்டேன். ஸோ இன்னொன்று வந்து இது விர்ச்சுவலாக எங்கே பண்ணியிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டேராடூனில், ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. இன்னொன்று மவுண்டைன் டே, இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டேவோட டே என்றைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா December 11, ஓகேவா. சரி, அடுத்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு TWG மீட்டிங். ஸோ இதையும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான் சரியா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து நம்ம சைட்லேருந்து சஞ்சீவ் ரஞ்சன், ஸோ அவர் தான் வந்து ஷிப்பிங் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி சரியா. நேற்று வந்து வெறும் ஷிப்பிங் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரின்னு தான் போட்டிருப்போம், ஆனால் அந்த பேர் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இதை கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ டெக்கனோவோ, அப்புறம் வந்து சாரம் அடம்னிஜட் சரியா, அடம்னிஜட், அப்புறம் கிளைமேட் ஆம்பிஷன் சப்மிட், இது வந்து மோடி வச்சில் ஆர்கனைஸ் பண்ணி அதாவது அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யூகே, யூஎன், அப்புறம் ஃப்ரான்ஸ், ஸோ இதுவும் வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே எனக்குள்ளே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, சில்லியும் இட்டாலியும் வந்து சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போட பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்து NIBIO. ஸோ NIBIO நார்வேயன் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ எக்கனாமி ரிசர்ச் இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து நம்ம கங்கா ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்லஜ் டெவலப்மெண்ட்டுக்காக சைன் பண்ணிக்கிட்டாங்க சரியா. ஸோ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து நேஷ்னல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. ஸோ அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 5வது இந்தியா வாட்டர் இம்பாக்ட் சம்மிட், ஓகேவா. ஸோ அடுத்து குளோபல் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து ஃபால் ஆகுதான் 2020 எவ்வளோனா 2% சரியா. ஸோ எதுனாலனா அந்த பேண்டமிக்னால சரியா. ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் ரிப்போர்ட் தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணது இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸு. ஸோ பட்டி பீரோல் சரியா. ஸோ பட்டி பீரோல் அதே மாதிரி இந்த டிமாண்ட், குளோபல் எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து 2021 வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 3% வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, ஓகேவா. சரி, அடுத்து பார்த்தோன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், எடல்வைஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஓப்பன் ஏபிஐ கேட்வே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இது வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து தான் இதை வந்து பண்ணுறாங்க. அடுத்து கனரா பேங்க் வந்து FX4U அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெக் ப்ராடக்ட்டு. ஸோ ஃபாரின் ரெமிட்டன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக இதை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, அதான் அறிமுகப்படுத்துகிறாங்க சரியா. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக வந்து நம்ம வந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாரெக்ஸ் ரெமிட்டன்ஸ் த்ரூ இன்டர்நெட் பேங்கிங். ஸோ FX4U சரியா. ஸோ அடுத்து இவயர்னு சொல்லி ஒரு சாஃப்டெக் வந்து என்ன பண்ணுறோன்னா எஸ் பேங்க் கூட சேர்ந்து இவயர் எஸ் பேங்க் ப்ரீபெய்ட் கார்டுன்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈவர் சாப்டெக்குங்கிறது ஒரு கேரளா பேஸ்ட்டு, ஏன்னா வந்து அது கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன் கீழே தான் அதை கொண்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஈவயர் எஸ் பேங்க் ப்ரீபெய்ட் கார்டு, ஓகேவா. ஸோ கொச்சி பேஸ்டு. ஸோ எஸ் பேங்க் தெரியும்ல, எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எக்ஸ்பர்டைஸு பிரசாந்த் குமார். ஸோ மும்பை மகாராஷ்டிரா. ஸோ பிரசாந்த் குமார் வந்து முன்னாள் SBIல, அதாவது SBIல முன்னாள் MDயாக வந்து இருந்தார், ஃபார்மர் MDயாக வந்து இருந்தார் சரியா. ஸோ SBIல வந்து MDயாக வந்து வேலை பார்த்தவர். ஸோ இன்செப்ட் பண்ணது 2004 வந்து எஸ் பேங்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து டக்பே. ஸோ டக்பேங்கிறது பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் IPPP சேர்ந்து ஒரு நியூ டிஜிட்டல் பேமெண்ட் வந்து ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ வெங்கட்ராமு தான் வந்து IPPPயோட MDNCO. ஸோ இது வந்து ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ லாஸ்ட் 2 ஒரு இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட்டில் வந்திருக்கும். ஸோ வெங்கட்ராமு. ஸோ வெங்கட்ராமுக்கு முன்னாடி யார் இருந்தாலும் சுரேஷ் சேதி வந்து இருந்தார் சரியா. ஸோ டெல்லி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்து SNP ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் இன்ஸ்டியூட் இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து GDP வந்து -7.7 சரியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி 7.7 எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் வரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா கிறிசில் சரியா. ஸோ கிறிசிலும் SNP -7.7 தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து 23வது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் சேர்டு வந்து யார் பண்ணால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. எப்போயுமே வந்து அதை வந்து தலைமை தாங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் இதை வந்து சேர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ FSDCங்கிறது பார்த்தோன்னா இது ஒரு அஃபெக்ஸ் லெவல் ஃபோரம் சரியா. ஸோ யார் கிரியேட் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க, சென்டர் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எது இதுக்கெலாம் முக்கியமாக ஹெட்டு அப்படியா இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அப்புறம் வந்து சரி இந்த இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த இதில் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்து யார் யார் இருப்பா அப்படிமாதிரி தான் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, RBI, SEBI, PFRDA, IRDA சரியா. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன். ஸோ சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பேருக்கு. ஸோ UNEP தான் சொல்லியிருக்காங்க, என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் சரியா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா
யூஎனோட ஹையஸ்ட்டு என்விரான்மெண்டல் ஹானர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அஞ்சு கேட்டகரிஸில் கொடுக்குறாங்களாம், பாலிசி லீடர்ஷிப்பு, இன்ஸ்பிரேஷன், ஆக்ஷன், அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன், லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா என்விரான்மெண்ட் சாரி என்டர்ப்ரூனல் விஷன் அண்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். சரியா? ஸோ லீடர்ஷிப்பில், பாலிசி லீடர்ஷிப்பில் ஃபிஜியோட பிஎம் பயணி மாறாமா, ஸோ அவங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷனில் பார்த்தோன்னா ஜெர்மனி, சரி ஜெர்மனியை சேர்ந்த ஃபேபியன் லீண்டர்ஸ். சரியா? ஸோ அடுத்து என்டர்ப்ரூனல் விஷனில் பார்த்தோன்னா மைண்டி லப்பர். சரியா? ஸோ ஒரு மைண்டு, நீங்கள் ஒரு என்டர்ப்ரூனராக இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் எப்படி இருப்பீங்க, என்னென்னு ஃபீல் பண்ணுவீங்க, ஸோ மைண்டு எப்படி வேலை செய்யுன்னு கேட்குறாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிண்ட் மாதிரி. ஸோ அடுத்து நீமோன்டி நெங்க்யூமோ. ஸோ நீமோன்டி நெங்க்யூமோ, ஸோ இன்ஸ்பிரேஷன். சரியா? ஸோ அடுத்து வந்து யூகோபா. சரியா? யக்கோபா சவாடாகோ, இன்ஸ்பிரேஷனில் ரெண்டு பேர் வாங்குறாங்க. லாஸ்ட்டாக எடுத்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, ஸோ ராபர்ட் புல்லார்டு. சரியா? ராபர்ட் டி புல்லார்டு, யூஎஸ்எஸ் சேர்ந்தவர். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரிசினேஷன் பார்த்தோன்னா, ஸோ கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட எம்டிஎன்சிஓ வந்து ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க உதய் கோட்டக்கை. ஸோ உதய் கோட்டக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ அது என்ன ஆர்கனைசேஷன் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தோன்னா ஐஎன்எஸ் கிம்கிரி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 17A ப்ராஜெக்ட், 17A ஸ்டெல்த் ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ரெண்டாவது ப்ராஜெக்ட். சரியா? ஸோ கொல்கட்டாவில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்ஆர்இ கார்டன் ரீச் ஷிப்யார்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான். ஸோ இதை வந்து செரிமோனியை வந்து பிபின் ராவத் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து வந்திருக்கார். அடுத்து ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அங்காரா ஏஃபைன்னு சொல்லி ஒரு ஹெவி லிஃப்ட் ஸ்பேஸ் ராக்கெட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ எங்கேருந்துன்னா ப்ளீஸ் செட்ஸ்கே. சரியா? ப்ளீஸ் செட் எஸ்கேன்னு சொல்லி காஸ்மோட்ரோம்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து. ஸோ அங்காரா ஏஃபை வந்து என்ன ராக்கெட்டை, இதுக்கு முன்னாடி என்ன ராக்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரோட்டான்னு சொல்லி ஒரு எம் ப்ரோட்டான் எம் ராக்கெட்டை வந்து அங்காரா வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ருனிச்செவ். ஸோ ருனிச்செவ் ஸ்டேட் ரிசர்ச் அண்டு ப்ரொடக்ஷன் ஸ்பேஸ் சென்டர். சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஓபிவி. சரியா? ஸோ ஆப்ஷோர் பெட்ரோல் வெசல் சுஜித்துன்னு சொல்லி ஒரு இதை வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து கமிஷன் பண்ணுறாங்க கோவாவில். சரியா? ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டோட இந்தியன் கோஸ்ட் கார்டோட இது. சரியா? ஸோ நட்ராஜன் தானே ஹெட்டாக இருக்கார். ஸோ அடுத்து இது வந்து எங்கே கமிஷன்னா கோவாவில். அப்போ இது யார் பண்ணியிருப்பான்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கோவாவோட ஷிப்யார்டு லிமிடெட். சரியா? ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு ஷிப்பு இன் சீரீஸ். சரியா? ஸோ ICGS சாச்செட்டுன்னு சொல்லி. ஸோ கமிஷன் பண்ணது டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணியிருக்கார் ராஜ்நாத் சிங். சரியா? ஸோ 105 மீட்டர் லாங்கு, வெயிட் பார்த்தோன்னா 2400 டன்னு. அடுத்து ஸ்பேஸ் எக்ஸோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஹெவி லிஃப்ட்டு ஸ்டார் ஷிப்புன்னு சொல்லி ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ லேண்ட் அட்டம்ப்டில், ஓகேவா? ஸோ அதோடய பேர், அந்த ராக்கெட் பேர் வந்து SN8 ராக்கெட். சரியா? ஸோ SN8 ராக்கெட் தான் வந்து ஸ்டார்ஷிப், ஃபஸ்ட்டு சூப்பர் ஹெவி ஸ்டார்ஷிப், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டோட இன்டர்செப்டார் போட்டை வந்து அசீராங்கன்னு சொல்லி இடத்துல, ஸோ குஜராத்தில் இருக்குது. ஸோ LNT ஜெட்டி ஹரி அசீரா. ஸோ அங்கே தான் வந்து அதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து ஆப்ஷோர் பெட்ரோல்ஸ் நம்ம படித்தது தான். அடுத்து ஆபிச்சுரி பார்த்தோன்னா மலையாள ரைட்டர் வந்து யூஏ காதர். சரியா? யூஏ காதர். சரியா? ஸோ காதரை வந்து காதல் ஞாபகம், என்னோடய காதல் வந்து மலை மாதிரி இருந்துச்சு, மலைங்கிறது மலையாளம். சரியா? ஸோ என்னோடய காதல் வந்து மலை மாதிரி இருந்துச்சு, ஸோ அதை என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சின்னு சொல்லி, என்னோடய காதல் வந்து மலை மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால் அதை பற்றி நான் ஒரு கவிதை மாதிரி எழுதுனேன். ஸோ கவிதை கூட வேணாம், அதை பற்றி ஒரு கதையே எழுதுனேன்னு ஞாபகத்துக்கோங்க ரைட்டர். சரியா? ஸோ கதை, ஸோ என்னோடய காதல், காதலுங்கிறது இங்கே காதர், ஓகேவா? ஸோ மலைங்கிறது இங்கே மலையாளம். சரியா? என்னோடய காதல் வந்து மலை மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால் அதை பற்றி ஒரு கதையே எழுதலாம், ஸோ அதனால் எதையோ ரைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்ரீபதி கஞ்சனாலி. சரியா? ஸ்ரீபதி கஞ்சனாலிங்கிறவர் வந்து ரெஸ்லர், இறந்து போயிட்டார். அடுத்து ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட்டு கிரிக்கெட்டர் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஸோ ஃபார்மர், ஓகேவா? ஸோ எரிக் ஃப்ரீமேன். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோன்னா ஓம் பிர்லா. ஸோ ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காது, ஷௌரியா அன்பவுண்டு டெல்ஸ் ஆஃப் வேலர் ஆஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். சரியா? ஓம் பிர்லா. ஸோ ஓம் பிர்லா தெரியும்ல, லோக்சபாவோட ஸ்பீக்கர். இந்த புக்கை வந்து கோ ஆத்தர் பண்ணது யார் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நித்து அப்படிங்கிறவங்க. ஸோ டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல். அப்புறம் தினகரன் டிஐஜி, சிஆர்எஃப்ஓட சிஆர்பிஎஃபோட டிஐஜி. சரியா?
ஸோ அடுத்து இன்னொரு புக்கு தர்மான்னு சொல்லி ஒரு புக்கு அமீஷ் திருப்பதி. சரியா? ஸோ வந்து திருப்பதிக்கு போய் நியாயம் வேணும் தர்மம் வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறோம்னு நான் வச்சுக்கோங்க. சரியா? தர்மா டிகோடிங் த எபிக்ஸ் ஆஃப் ஏ மீனிங்ஃபுல் லைஃப். ஸோ திருப்பதிக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க திருப்பதி. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸு. ஸோ இன்டர்நேஷ்னல் டீடேன்னு சொல்லி ஒன்று இருக்குது, யூஎன்னோட இன்டர்நேஷ்னல் டீடேன்னு ஒன்று இருக்குது. ஸோ யூஎன்னோட இன்டர்நேஷ்னல் டீடே பார்த்தா 21 மே. ஸோ நார்மலாக இன்டர்நேஷ்னல் டீடே வந்து 15 டிசம்பர். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டீடே வந்து பார்த்தோன்னா 15 டிசம்பரில் இருக்கக்கூடியது வந்து ஒரு செர்டைன் கண்ட்ரீஸ் மட்டும். சரியா? ஸோ பங்களாதேஷு, ஸ்ரீலங்கா, நேபாள், வியட்நாமு, இந்தோனேஷியா, கென்யா, மலாவி, மலேசியா, உகந்தா, இந்தியா, அப்புறம் டான்சானியா, மொத்த எத்தனைனா 11 கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 49வது விஜய் திவாஸ் டே டிசம்பர் 16. அடுத்து ஸ்டேட் நியூஸ் பார்த்தோன்னா ஐபிஎம் வந்து தெலுங்கானா கூட சேர்ந்து டாஸ்க்கு, சரியா, ஸோ கொலாபரேட் பண்ணுறாங்க டாஸ்க்குன்னு சொல்லி. ஸோ தெலுங்கானாவோட அகாடமி ஃபார் ஸ்கில் நாலேஜ், ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்காக. சரியா? ஸோ அவங்க என்ன பிளாட்ஃபார்மில் வந்து அதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் பிடெக்குன்னு சொல்லி. ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து இதை பண்ணுறாங்க. அடுத்து ஆந்திரா பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து ஒன்று ரோல் அவுட் பண்ணுறாங்க, ஒய்எஸ்ஆர் ஃப்ரீ கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி கொண்டு வராரு. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன் கவர்னர். ஓகேவா? ஸோ மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து யூனிஃபைட் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ யூனிஃபைட் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொமோஷன் ரெகுலேஷன்ஸ்ன்னு சொல்லி. சரியா? ஸோ இது வந்து அவங்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் லாஸை வந்து இன்னும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, இதோட வந்து இந்த டேட்டோட கன்ஃபியூஸ் முடிஞ்சுது. ஸோ இந்த டேட் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ சரியா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க, ஐ வில் ரெஸ்பாண்ட். ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.